இன்றைக்கி நம்ம புளிச்சக்கீரை கடையிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ரெண்டு கட்டு புளிச்சக்கீரை, நாலு பெரிய வெங்காயம், ஒரு முழு பூண்டு, ஒரு பத்து சில்லி பொடி, ரொம்ப ஸ்பைஸியாக உள்ளது, அப்புறம் கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு வெங்காயம், ஒரு வெங்காயம், ஒரு பத்து பதினஞ்சு ட்ரை சில்லி, இதெல்லாம் எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கோங்க. முத புளிச்சக்கீரையை நல்லா கழுவி இந்த மாதிரி காம்பெலாம் எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் புளிச்சக்கீரை சமைக்கும் போது அந்த காம்பெலாம் வந்து நம்ம சாப்பிடும் போது வாயில் படாது. சட்டியில் நல்ல பெரிய கரண்டிக்கு மூணு கரண்டி நல்லெண்ணெயை ஊற்றி காஞ்ச உடனே அதில் நம்ம வெட்டி வச்சுருந்த நாலு பெரிய வெங்காயத்தையும் போட்டு வதக்கணும். ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வதக்க வேணாம், ஓரளவு வதக்கினா போதும். இப்போது நம்ம வெட்டி வச்சுருந்த பூண்டு, சில்லி பாடி ரெண்டையும் போட்டு மெதுவாக வதக்கணும். நல்லா ஓரளவு வதங்கினோன்னு நம்மளோட புளிச்சக்கீரையை இதில் சேர்க்க வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்களா, புளிச்சக்கீரை நல்லா வதங்கிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கணும். இப்போது தட்டில் எடுத்து வச்சு ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் ஆற வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பிளெண்டரில் போட்டு ஒரு ஹாஃப் கப் தண்ணி ஊற்றி அதில் அதை அரைக்க ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, குறை குறைன்னு அரைச்சா போதும். இப்போது நம்ம ஒரு பானையில் வேண்டிய அளவு நல்லெண்ணெயை ஊற்றிக்க வேண்டிதான். ஒரு மூணு கரண்டி பெரிய கரண்டியில் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு கரண்டி வெந்தயத்தை போட்டு லேசாக வறுக்கணும். வறுத்தப்புறம் பட்டை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் இதோடு சேர்த்து லேசாக வறுக்கணும். அப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும். கொஞ்ச நேரம் நல்லா கிண்டுங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த புளிச்சக்கீரை பேஸ்ட்டை எடுத்து இந்த எண்ணெயில் போட்டு வதக்கணும். தண்ணி ஆட் பண்ணவே கூடாது, இந்த எண்ணெயிலேயே இந்த பேஸ்ட்டை வதக்கணும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. லேசாக நல்லா கிண்டி விட்டுட்டு லோ ஹீட்டில் இதை கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இது நல்லா சுண்டி வர்றதுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம புளிச்சக்கீரை நல்லா சுண்டி வந்துடுச்சு. இதை சோறோடு வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும்.